என் பேர் சக்திவேல். இப்போ தாட்டு திங்கிங் சொல்கிறேங்க. தாட்டை வந்து சில நேரத்தை பிடிச்சிடுறோம், அது வந்து திங்காய் செயலாக மாறிடுது, ஆனால் அது தேவையில்லாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செயலை செஞ்சிட்டோம், அப்போ என்ன பண்ணுறது? இல்லை, செயலை செஞ்சிட்டிங்கன்னு சொன்ன எதுனாலுமே நீங்கள் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க. முடிஞ்சதை போய் நம்ம செஞ்சிட்டோமே செஞ்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தப்பே பண்ணினாலும் கூட முடிஞ்சு போச்சு, அடுத்தாப்புல என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் திங்கிங் தானே, அது திங்க் பண்ணி தானே நீங்கள் செய்யப்படுறீங்க. தாட்டுங்கிறது என்னன்னு சொன்னால் இப்போ செஞ்சிட்டோமே செஞ்சிட்டோமே நினைக்கிறது தான் தாட்டு. அந்த தாட்டுக்கு நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தாப்புல என்ன பண்ணணுங்கிறத திங்க் பண்ணுங்கள், திங்க் பண்ணி புதுசாக நீங்கள் செயல்படுங்க. உதாரணமாக பசின்னு வச்சிங்க, பசி உணர்வுன்றது பசிச்சா சாப்பிட்றது. இதே ரோட்டில் போகிறப்ப ஒரு உணவு பார்க்குறப்ப தோன்றுறது அது இச்சை. அப்போ அந்த இச்சை வந்து மனதின் போக்கில் தாட்டாக இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. அதுதான் என்னமா மாதிரி சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன், அப்புறம் ஏன் சாப்பிட்டோம், தேவையில்லாமல் இருந்துருக்கலாமோன்னு அந்த அந்த சிந்தனை தான். அந்த மாதிரி செயல் நடந்துட்டால் அது மாதிரி ஆகுது. இல்லை, பொதுவாக அந்த மாதிரி சில இதுகள் எல்லாமே தாறுமாறாக நம்ம செயல்படக்கூடாதுங்கிறக்காக தான் சில முடிவுகள் எடுத்துக்கிடணுங்கிறது. என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சில முடிவுகள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதுவும் அந்த வேலி போடுற மாதிரி அந்த வேலிக்குள்ளே நடமாடுறது ஈஸியாக இருக்கும். நம்ம நடந்து போகும்போது ஒரு பாதுகாப்பாக ரோட் சில படி ஸ்டேர்ஸ் எல்லாம் ஏறும்போது சும்மா ஏறுறதோட ஒரு கம்பி கைப்பிடி ஒன்று வச்சுருந்தோம்னு சொன்னால் அந்த கைப்பிடிக்குள்ளே ஈஸியாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் சில முடிவுகள் நமக்கு உதவியாக இருக்கும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதில் வரும்பொழுது நீங்கள் அதை அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வெளியே இருந்து சாப்பிடக்கூடாது, அல்லது கண்ட நேரத்தில் கண்டா சாப்பிடக்கூடாது, சாப்பிட நேரத்துலாம் சாப்பிடணுங்கிற மாதிரி சில முடிவுகள் எடுக்கும் பொழுது சிலதெல்லாம் பார்த்து சாப்பிடணுன்னு ஒரு அட்ராக்ஷன் வந்தாலுமே கூட அது நம்மளை ஒன்றும் ரொம்ப பாதிக்காது, ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னாலும் அதை பற்றி நீங்கள் பழையபடிகளோடய திங்க் பண்ணி ஒரி பண்ணுறதுல அவசியமே இல்லை. அது வரதான் செய்யும், அதை நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டாம். அடுத்தாப்புல என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க. சிலது இப்போ இந்த அடிக்ஷன்ஸுங்கிறதெல்லாம் சிலதெல்லாம் இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் வர்றது வந்து அதுதான் என்னென்னா நம்மளை மீறின அம்சமாக இருக்குது. அப்போ நம்மளை மீறின அம்சமாக இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் இந்த டோட்டல் மைண்டிட்ட விட்டுருங்க. டோட்டல் மைண்ட்னு சொல்கிறீங்க, அது இறைவன் சொல்கிறீங்க. சரி, இப்போ அதுக்கு ஒரு பிரார்த்தனை, இப்போ என்ன என்னுடைய கட்டுக்கு வராத ஒரு செயலை வந்து அவர் ஒப்படைக்கலான்றீங்க. அப்போ அது ஒப்படைக்கிறப்ப ஏதாவது ஒரு பிரார்த்தனையாக வைக்கணுமா? இல்லை நம்ம நினைச்சாலே முடிவெடுத்தா போதும், முடிவெடுத்தா போதும். பிரார்த்தனை பண்ணீங்கன்னு சொன்னால் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது சரியில்லை. அது கம்ப்ளீட்டாக இது ஒன்று இது சரண்டர் மாதிரி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது. ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுங்கிறது கூட ஒரு முடிவு எடுத்துக்கிட்டால் போதும், இது அவங்க டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிட்டால் போதும். அதான் இது பிரார்த்தனைன்றது கூட எனக்கு ஒருத்தர் எப்படி சொல்லித்தரேன்னா அதுக்குன்னு எந்த ப்ராசஸும் பண்ண வேணாம், உங்கள் மனசில் வந்து என் இறைவனே இதை வந்து சரி பண்ணுற பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சாலே போதும். அது அவ்வளோதான், அந்த பொறுப்பை அப்படியே அவங்க வந்து இது சரி பண்ணுற பொறுப்பை நீ எடுத்துக்கன்னு சொல்லி அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்துருவோம். அதையும் நினச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நினச்சி நினைக்கிறதுனால நம்ம நல்லது நினைக்கிற மாதிரி நினைக்கிறோம், அதுதான் நம்மளை வீக்னஸ் ஆக்கிறது. இப்போ மனதிலேருந்து விடுபடுறதுன்றீங்க, இப்போ தாட்டும் ஒரு விதத்தில் மனதின் செயல் தான், அப்போ திங்கிங் ரெண்டுமே மனதின் செயல் தான், அப்போ ரெண்டுத்துலேருந்தும் விடுபட முடியுமா? அப்பமா தாட்டு வந்து ஓடிட்டு தானே இருக்குது, தாட்டை பிடிக்க வேணால் விட்டுடலாம், அதுலேருந்து விடுதலை ஆயிடுறோம். செயலை பிடிச்சிக்கிறேன் இல்லையா, செயலுக்கான விளைவுகளும் வராத அளவுக்கு மனதின் விடுபடுதல் என்ன இருக்கா? இல்லை, அப்போ அதாவது இப்போ மொத்தத்தில் வந்து தாட்டை மைண்ட் பண்ண வேண்டாங்கிறதுனா நிறைய இதில் முடிஞ்சு போனதாக இருக்கும். முடிஞ்சு போனதை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. செய்ய வேண்டியது என்னங்கிறதுல நீங்கள் யோசித்தீங்கன்னு சொன்னால் தான் திங்கிங்க்கு முக்கியத்துவம் வர்ற மாதிரி இருக்கும். முடிஞ்சு போனதை முடிஞ்சு போனதாக எடுத்துக்கிடுங்க. செய்ய வேண்டிய செயல் என்னங்கும் பொழுது அதை திங்க் பண்ணத்தான் செய்யணும். திங்க் பண்ணால் தான் நீங்கள் செயல்பட முடியும். அப்போ திங்க் பண்ணுறது திங்க் பண்ணுங்கள், திங்க் பண்ணி செயல்படுங்க. அப்படி செயல்படும் பொழுது என்னென்னா உங்களுக்கு எட்டக்கூடியது நீங்கள் செய்யுங்க, எட்டாவது பகுதியை வந்து அந்த மாதிரி இடைவெளியோ டோட்டல் மைண்டிட்டே விட்டுருங்க. அதே மாதிரி கடைசி ஒரு கேள்வி, இந்த காமம் வந்து செயற்கை தான் அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோவில் பார்த்தேன், அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ காமம் வந்து இயற்கையாக எல்லாருக்கும் வர ஒரு மன உணர்வு தானே? அதாவது இப்போ ஒரு ஒரு யோசிலர் டம்ளரில் கொதிக்க கொதிக்க காஃபி வச்சுருக்கீங்க, இப்படிச்சா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் நல்ல கொதிக்கிற டம்ளரில் நீங்கள் விரலை வச்சு இப்படி லேசர் தட்டி பாருங்கள், அப்படி தாளம் கூட போடுங்க, கையில் ஒன்றும் சூடே இருக்காது.
பிடிச்சான்னா சுட ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாமே வந்து நேச்சுரலாக எல்லாமே இயற்கையானது தான். எல்லாம் வர்றது வரலன்னு சொன்னால் இயற்கையிலேயே தவறுன மாதிரி ஆயிரும். எல்லா எமோஷன்ஸும் வரணும். இப்போ நம்ம அது எதையுமே பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வேறு மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் இப்போ காஃபி டம்ளரில் வந்து நீங்கள் லேசாக கையை வச்சு இப்படி தட்டி போ இது பண்ணிங்கன்னு சொன்னால் கை ஒன்று சுடவே செய்யாது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் பிடிச்சிங்கன்னு கை பத்து போயிடும். அப்போ அதே மாதிரி ரெண்டு ஒரே அம்சம்தான் இருக்குது, ரெண்டு அம்சமும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து இந்த நெருப்பு தணல் மாதிரி துண்டு துண்டாக இருக்கும், இந்த கறியெல்லாம் துண்டு துண்டாக இருக்கும். இந்த சில லேடிஸ் வந்து அதை அப்படியே தூக்கி அடுத்த அடுப்பில் தூக்கி போட்டுருவாங்க. அது லேசாக மேலோட்டமாக எடுத்து போடுவாங்க. கற்பூரம் கூட மேலோட்டமாக டக்குன்னு மேலோட்டம் வந்து எப்படின்னா நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்காமல் எடுக்க முடியாதுல்ல. அதான் அவ்வளோ ஸ்பீடாக அதை போட்டு முடிக்கிறோம் அவ்வளோதான். அந்த மாதிரி அது இப்போ அதே மாதிரி தான் அந்த காஃபி டம்ளரையுமே நீங்கள் வந்து இப்போ பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சுடும், லேசாக டச் பண்ணிங்கன்னு சுடாது. அதே மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிட்டிங்கன்னா அது ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் பிடிக்கிறத விட்டுருங்க, அவ்வளோதான். வர்றத வந்து வரத்தான் செய்யும், அதை ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. அது சில இதுகள்லாம் வந்து உங்களை மீறி சில இதுகளெல்லாம் வந்து இப்போ பற்றி பிடிக்கிறதுமே கூட அது எமோஷன்ஸ் மாதிரி வர்றது, சில அடிக்ஷன்ஸ் மாதிரியெல்லாம் ஆகிறதுங்கிறதெல்லாம் அது உங்களை மீறின அம்சமாக இருந்ததுன்னா அதுதான் அந்த டோட்டல் மைண்டு அல்லது அந்த இறைவன்ற விட்டுருங்க. அந்த அடுத்து மனதில் ஒன்றும் இல்லைன்றீங்க, அது மனதில் என்ன நம்ம காட்சியாக பார்க்குறோமோ அது வெளியே வந்து செயலாக அது வெளியும் அது காட்சியாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ எனக்கு நிறைய சம்பவம் நடக்கும். உதாரணமாக டிவியில் ஒரு பார்க்குறேன்னா நான் கரெக்டாக வெளியே ஒரு பொருள் பார்ப்பேன். ஒரு நம்பர் ஒரு 15 பார்க்குறேன்னா கரெக்டாக 15B பஸ்ஸு. அதே மாதிரி நான் எந்த அதாவது ரகசியமில் வர சாப்டர் தான் அது, நான் எதை நினைக்கிறேனோ அதெல்லாம் வெளியே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ மனசில் ஒன்று நடக்கிறது வெளியே செயலாக மாறிட்டு இருக்குது. அப்போ உள்ளே எதுவும் இல்லைன்னு, உள்ளே எதுவும் இல்லைன்றதில் தாட்டில் வந்து விட்டுடலாம். ஆனால் எந்த ஒரு செயலும் புறச்செயலும் வந்து உள்ளேருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்ட்டு சொல்கிறாங்க. அது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துட்டு இருக்கேன். அது எந்த அளவுக்கு இல்லை, அதாவது நீங்கள் அதை சில ஒழுங்குபடுத்திக்கிடுங்க. இப்போ நீங்கள் டிவி பார்க்குறது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா நாம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம அதனால தான் என்னென்னா இந்த முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் முக்கியமானது. நம்ம செயல்களை பொறுத்தவரையில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு வேலையாக இருந்து உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு தடம் மீறி போகாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு டிவி பார்த்து ஏதோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால அது மாதிரி எல்லாமே செய்யலாம் மாறுதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகிடுறீங்க. உங்கள் இன்வால்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் சில முடிவுகள் எடுத்துக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்னங்கிறத ஜெனரலாக முடிவு எடுத்துக்கிடுங்க. மற்றதெல்லாம் வந்து உங்கள் முடிவுகளையும் மீறி நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொன்னால் அது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். அது அடிக்ஷன்லேருந்து நீங்கள் விடுபடணும்னு சொன்னால் அந்த மாதிரி டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சா தான் சரியாகும். சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே.